அனைவருக்கும் வணக்கம். கூழாங்கல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு படத்தை இப்போ தான் பார்த்து முடித்தேன். பொதுவாக தெரியல எனக்கு எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க பார்க்கலன்னு தெரியல. பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், சோனி லீவில் இருக்குது. இது 2021 எடுக்கப்பட்ட படம். தொடர்ந்து உலக அளவில் பல விருதுகளை பெற்றிருக்கிறது, பல அங்கீகாரங்களை பெற்றிருக்கிறது. நயன்தாரா, நடிகை நயன்தாரா அவர்களும் விக்னேஷ் சிவனும் தயாரித்திருக்கிறார்கள். அவருடைய ரவுடி பிக்சர்ஸ் என்ற ப்ரொடக்ஷன் பேனர் நேமில் தயாரிச்சிருக்கிறாங்க. பிஎஸ் வினோத்ராஜ் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் இயக்கியிருக்கிறார். அவ்வளோ நேர்த்தியான ஒரு திரைப்படம். பொதுவாக இந்த கல்ட் ஃபிலிம், ஆர்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுக்கும் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய கேப் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி ஆர்ட் மூவிஸை வந்து நம்ம திரை விமர்சனங்கிறதுலாம் பொதுவாக பண்ண முடியாது, பண்ணுறதில்லை. அப்படி ஒரு கலாச்சாரம் இங்கே நிகழ்வதில்லை. இங்கே வந்து இதுக்கான ஒப்பீனியன்ஸ்லாம் யாரும் கேட்குறதே இல்லை, ஏன்னா பார்க்குறதே இல்லை. அப்புறம் எங்கே அவங்கள்ட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்குறது இல்லையா? ஸோ இந்த படங்களை வந்து, இது போன்ற படங்களை நாம் தொடர்ந்து, இது போன்ற படங்களையும் நாம் பார்க்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். இது ஏதோ ஆர்ட் ஃபிலிம் பார்க்குறவங்க எல்லாம் ஒரு தனி, அவங்க ஒரு வேறு ஒரு பிறவிகள், அவர்கள் வந்து சாதாரண மனிதர்கள் லிஸ்ட்லேயே சேரமாட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு மனோநிலை இயல்பாகவே இருக்கிறது. இலக்கியம் படிப்பவர்களுக்கும் காமிக்ஸ் புக் படிக்கிறவங்களுக்கும் இருக்க ஒரு வேறுபாடு மாதிரி தான் இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கும் கல்ட் ஃபிலிம், ஆர்ட் ஃபிலிம் பார்க்குறவங்களுக்குமான இடைவெளி இங்கே இருக்குது. ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம படத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, கூழாங்கல்ங்கிற பேர்லேருந்தே நமக்கு நிறைய எழுகிறது. படம் முழுக்க நிறைய ஃபாலோஅப் ஷார்ட்ஸும், படம் முழுக்க இரண்டு மனிதர்களுடைய, ஒரு அப்பா பையனுடைய ட்ராவல், அவங்க தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க படம் முழுக்க. அந்த ட்ராவலும் அவங்க எதுக்காக நடக்கிறாங்கங்கிறதெல்லாம் ஒரு கதை இருக்கிறது, ஒரு உணர்ச்சி இருக்கிறது, ஒரு வேகம் இருக்கிறது, ஒரு கோபம் இருக்கிறது. அதையெல்லாம் கடந்து இயக்குனர் எதை பதிவு செய்ய முற்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அவர்கள் எதற்காக நடக்கிறார்கள் என்பதை கடந்து அவர்கள் எங்கு நடக்கிறார்கள் என்பதை தான் இந்த படம் தீர்மானிக்கிறது. அவங்க ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் நடக்கிறாங்க. நடையின் அந்த ஒவ்வொரு அடியில், அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் அந்த நிலத்தினுடைய, அந்த லேண்ட்ஸ்கேப்பினுடைய அந்த நிலப்பரப்பும், அந்த நிலப்பரப்பு தாங்கி நிற்கின்ற அந்த சோகமும், அங்கு நிலவுகின்ற அந்த வறட்சியும், எங்கு பார்த்தாலும் சரளிக்கற்களும் கூழாங்கற்களுமாக நிறைந்து கிடக்கின்ற முள்ளும் கல்லுமாக நிறைந்து கிடக்கின்ற அந்த மண், பார்க்குற எவ்வளோ தூரத்துலேயும் ஒரு சின்ன பசுமை கூட அங்கு புலப்படவே இல்லை. எல்லா இடங்களிலும் அப்படியே பட்டு போன மரங்கள், இலைகளற்ற மரங்களாக, அவ்வளோ ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து வறட்சியை அவர் வச்சுக்கிட்டே இருக்கிறார். ரொம்ப குறிப்பாக எந்த இடத்திலும் ஒரு வீட்டோட செவரு கூட பச்சை கலரில் இல்லாத அளவிற்கு ஒளிப்பதிவில் அவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள். வெறும் ஒரு மணி நேரம் 15 நிமிஷம் படம், எனக்கு தெரிஞ்சு 55 நிமிஷம் தான் படம் இருக்கும்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் வெறும் கிரெடிட்ஸே போகுது. மிக குறிப்பாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போடுற கிரெடிட்ஸ் எல்லாம் நம்ம இமேஜினே பண்ண முடியாது. இதுவரை தமிழ் சினிமா வரலாற்றில் வந்தவர்கள், வராதவர்கள், வாய்ஸு, ஃபோலி ஆர்டிஸ்டுடைய நேம் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்ததாக சொல்கிறார்கள், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அதில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஸ்கோப்ஸ் இல்லை. முழுக்க முழுக்க எஸ்எஃப்எக்ஸ் அண்ட் லைவ் சவுண்ட்ஸ் அண்ட் ஃபோலி. இதில் எது லைவ் சவுண்டு, எது வந்து எஸ்எஃப்எக்ஸ், எது வந்து ஃபாலியில் க்ரியேட் பண்ணினதுன்னு எதுவுமே அடையாளம் தெரியாத அளவிற்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் படத்தை அந்தளவுக்கு மிரட்டியிருக்கிறாங்க. அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த முகங்கள் இருக்குல்ல, அந்த அப்படியே கருவேல முற்கள் போலவே அந்த முகங்கள், ஒரு முகத்திலும் ஒரே ஒரு பொம்பளை குழந்தை வந்து அந்த சிரிப்பா. பொதுவாகவே பெண் குழந்தைகளை காட்டும் பொழுது அவர்கள் பட்டாம்பூச்சியையோ தட்டான்களையோ பிடித்து கொண்டிருப்பார்கள். அது வந்து பார்ப்பதற்கு அவ்வளவு பரவசமாக இருக்கும். அதை அவர்கள் துரத்திட்டு போவாங்க, அது ஓடும். ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு பூனைக்குட்டி, இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அவன் ட்ராவல் பண்ணுறப்போ அந்த நடந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பில். படத்தை அனைவரும் நிச்சயம் பார்க்க வேண்டும். அதனால தான் நான் படத்தோட எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் அது இது ஸ்பாயிலராக அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர்கள் அங்கே ஒரு குடும்பம், அவர் எலியை பிடித்து தின்று கொண்டிருப்பார்கள். எலியை தின்பது என்பது வறட்சியின் உச்சபட்சம் தான் நம்ம சொல்லணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு விதை இருக்கும்ல, அந்த ஒரு செடி, அந்த அதையெல்லாம் பொறுக்கி அந்த காய், ஒரு காய் ஒன்று இருக்கும், அது கீழே அடியில் காய் மாதிரி இருக்கும், அது தூக்கி போட்டால் அது அப்படியே பறந்து அப்படி வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி விழும். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் வறட்சியை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். படம் முடிந்து அவர்கள் வீடு வந்து சேர்கிறார்கள். வீடு வந்து பார்த்தா அதற்கு பிறகு ஒரு காட்சி இருக்கிறது. ஒரு ஊற்றிலிருந்து ஒரு கிழவி தண்ணீர் எடுக்கிறாள், எடுத்துக்கொண்டே இருக்கிறாள், எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடத்தில் ஊற்றி நிரப்பிக்கொண்டே இருக்கிறாள். அந்த சத்தம், ஒரு 20 நிமிடம் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. படம் முடிந்த பிறகும் இன்னும் 20 நாள் ஆனாலும் அந்த சத்தம் காதுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக இங்கே நீங்கள் டேப்பை திறந்தீங்கன்னா தண்ணி வருது, ஷவரை திறந்தால் உங்களால் ஒரு செயற்கை மழையை உருவாக்கிவிட முடியும். நண்பர்களே, உண்மையில் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கும் அத்தியாவசியமான குடிநீர் தேவைக்கும் கூட
அவர்கள் வந்து பல மைல் தூரம் பயணப்பட வேண்டியிருக்கிறது, அவர்கள் எவ்வளவு தூரம் போராட வேண்டியது இருக்கிறது, அவர்கள் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப 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 ராவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர்களால் உண்மையிலேயே அப்படிலாம் சிரிக்க வேண்டிய இடத்தில் கூட சிரிக்க முடியாத அளவிற்குத்தான் அவர்களுக்கு வறுமை இருக்கிறதா தெரியாது, வறட்சி இருக்கிறது. வறட்சி 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 ஒவ்வொரு ஃப்ரேம்லும் அப்படி இருக்குது. ஏன்னா பொதுவாக கூழாங்கற்களை எல்லாம் நாங்கள் எப்போ பார்ப்போம் அப்படின்னா, எங்களுக்கு கூழாங்கற்கள் எப்பொழுது கண்ணில் படும் என்றால், பொதுவாக ஆற்றுப்படுகை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கின்ற அந்த குடியிருப்பில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஒரு ஆற்றை ஒட்டிய ஊரில் வசிப்பவர்களுக்கு அது நன்றாக தெரிந்திருக்கும். ஆறு சித்திரை வைகாசி மாதங்களில் வந்து கோடை காலங்களில் ஆறு முழுவதுமாக வற்றிவிடும். ஆறு வற்றிய பிறகு நாங்கள் எல்லாம் அந்த வற்றிய தடத்தில் அங்கே உள்ளே போனோம்னா அங்கே கூழாங்கற்கள் அப்படியே மணலில் இருந்து இருக்கும். அதை நாங்கள் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சேர்த்து அதை வச்சு விளையாடுவோம். அதே போல் அந்த படத்தில் வருகின்ற அந்த சிறுவனும் கூழாங்கற்களை சேர்த்து கொண்டு இருக்கிறான். இப்படி அந்த கூழாங்கல் பேசுகின்ற கதைகள் பல இருக்கிறது. நான் அதில் புரிந்து கொண்டது என்னமோ, முழுக்க முழுக்க வறட்சி தான். அதை தான் அந்த படம் பதிவு செய்திருக்கிறது. அதை தான் இயக்குநரும் ஒளிப்பதிவாளரும் பதிவு செய்ய முற்பட்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக இது போன்ற இந்த இண்டிபெண்டன்ட் மூவிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த தனி திரைப்படங்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். நாம் இதை நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும். உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு என்டையர் க்ரூ, எஸ்பெஷலி டைரக்டர். இப்படி ஒரு கதையை அவர் எடுப்பார். நான் வந்து உணர்வுகளை பதிவு செய்கிறார், ஏதோ கோவப்படுறான், அவர் கோவப்படுறான் வரான், வீட்டுக்கு வந்தால் அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கான ஏதோ ஒன்றை காட்டப்போகிறார்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அது அல்ல நான் சொல்ல வந்தது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கதாபாத்திர, எந்த கதாபாத்திரத்திற்காக அப்பனும் மகனும் நடக்கிறார்களோ அப்படி ஒரு கதாபாத்திரத்தையே கடைசி வரை காட்டாமல் தண்ணீர் நிரம்புகின்ற சத்தத்தை வைத்து ஒரு இறுகிய மனநிலையோடு அப்படியே அதை முடித்து விடுகிறார். அதுவும் அந்த வயதான கிழவி தண்ணியை வந்து பானையில் நிரப்ப 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 அங்கே தண்ணிக்காக காத்திருப்பவர்கள் எல்லாம் ஏறக்குறைய அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. நாங்களும் படம் பார்த்துட்டு ஒருவேளை அது வந்து ஒரு ஃப்ரீஸ் ஆன ஒரு ஃபோட்டோவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரோ டேரக்டர் அப்படின்லாம் என் குடும்பத்தில் இருந்தவர்கள் கேட்டார்கள். நான் சொன்னேன், இல்லை அது ஒரு ஃப்ரீசிங் மோமெண்ட். உலகிலேயே உண்மையிலேயே அந்த தண்ணீர் நிரப்புகின்ற நேரம், அவள் ஒரு பானையை அந்த ஊற்றிலிருந்து தண்ணி ஊறி 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 அது தெளிந்த பிறகு அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நிரப்பி ஒரு குடம் ஒருவளுக்கு ஒரு பெண்மணிக்கு நிரம்பிய பிறகு அடுத்த பெண்மணி வர வேண்டும், அடுத்த பெண்மணி வர வேண்டும். இப்படி ஒரு நாள் முழுக்க அவர்களுக்கு ஒரு குடம் தண்ணீர் சேகரிப்பதிலேயே போய்விடுகிறது. அவ்வளவு பெரிய ஒரு வழியை மிக 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 நேர்த்தியாக, மிக மிக சாமர்த்தியமாக, அதைவிட எல்லாம் தாண்டி மிக இயல்பாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர். அதற்கு ஒளிப்பதிவு அவ்வளவு பெரிய ஒத்துழைப்பை தந்திருக்கிறது. எல்லா டெக்னீஷியன்ஸுமே எடிட்டிங்கிலிருந்து அண்ட் எஸ்பெஷலி எஸ்எஃப்எக்ஸ், பாலி சவுண்ட்ஸ், லைவ் சவுண்ட்ஸ், வாட் எவர் த சவுண்ட்ஸ் தே யூஸ்ட், அமேசிங். பட் இந்த படத்தை நிறைய இடங்களில் வந்து வெற்றிமாறன் சார் அவர்களும், ராம் டைரக்டர் ராம் அவர்களும், அப்படி நிறைய பெரும் இயக்குநர்கள் பேசியிருக்கிறார்கள் என்றால், இந்த படத்தை ரவுடி பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும்தான் ஒரே காரணம். அவர்களால் தான் உலக அரங்கில் இந்த படத்தை எடுத்து செல்ல முடிந்தது. இந்த திரைப்படம் எதை பேச முற்பட்டிருக்கிறதோ, யாரின் துயரை பேசுகிறதோ, அவர்களின் துயரை துடைக்கவும் ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் முற்பட வேண்டும். அதுதான் இலக்கியமும் கலையும் தொடர்ந்து செய்ய முற்பட்டு கொண்டே இருக்கிறது. மக்களுடைய பொதுமக்களுடைய பிரச்சனைகளை, சமகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொதுவெளிக்கு கொண்டு வருவது மட்டும்தான் ஒரு கலைஞனுடைய மிக நுட்பமான ஒரு வேலையாக இருக்க முடியும், மிக மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்க முடியும். அதை இந்த திரைப்படம் மிக சரியாகவும் மிக அருமையாகவும் செய்திருக்கிறது. இதற்கான பிரதிபலனாக இந்த படத்தை தெரியவில்லை, பெரும் கதாநாயகர்கள் நடித்தால்தான் இன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே அதை பார்க்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணமாக ஜெய்பீம் திரைப்படத்தை சொல்லலாம். ஒரு இருளர் குடியிருப்பை சார்ந்தவர்கள் எவ்வாறெல்லாம் குற்றம் சாட்டப்படுகிறார்கள் என்பதை திரு சூர்யா அவர்கள் நடித்ததன் மூலமாகத்தான் அவர் அது வெளிச்சத்திற்கு வந்தது. அதனால் அவர்களுக்கு பல்வேறு அரசியல் சலுகைகள் என்பதை விட அரசியல் உரிமைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது குறைந்தபட்சம். ஸோ அதுபோல் இங்கு பெரும் கதாநாயகர்களும் பெரும் நடிகர்களும் யாரும் இல்லை என்றாலும், முழுக்க முழுக்க கதை அந்த லேண்ட்ஸ்கேப்பை மட்டுமே, நிலப்பரப்பை மட்டுமே மையமாக வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதைவிட ஒரு ஆகச்சிறந்த பதிவு வேறு எதுவும் இருக்க முடியாது. இதை நிச்சயமாக தமிழக அரசு ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாக கருத வேண்டும். அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் இந்த திரைப்படத்தை பார்த்தாவது இது இன்னமும் மக்கள் இது போன்ற அவல நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு அவருடைய அடிப்படை உரிமையான, அடிப்படை தேவையான, மிக அத்தியாவசிய தேவையான நீர் தேவையாவது அவர்கள் சரி செய்ய முற்பட வேண்டும். இயக்குநருக்கும் மற்றும் உள்ள அனைத்து அந்த திரைப்படத்தில் வேலை செய்த அத்தனை குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.